ஒருத்தன மரண காட்டு காட்டானே, யாரோ ஹாஸ்டல் வாடனா மரண காட்டு காட்டானே. யாரு யார் சார்? எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். சார் யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது சார். அவர் யாரு? வீதியில ஈவியரா செலவு கொடுத்தா என்னங்கிறானா? அட்ரா பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை, ஆணாக பிறந்தவன் உயர்ந்தவன் பெண்ணாக பிறந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது. நீ நடந்தால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, எங்கு சென்றாலும் தீட்டு என்று தீட்டு தீட்டு என்று தீட்டை தித்திக்க மூட நம்பிக்கையில் விதைத்தவன் பார்ப்பன சமூகன். தந்தை பெரியாருடைய கொள்கை அப்படின்றது ஜாதி ஒழிப்பு தான் பிரதானமான கொள்கை. கடவுள் மறுப்பா இருக்கட்டும், மத ஒழிப்பா இருக்கட்டும், பெண் உரிமையா இருக்கட்டும், இது எல்லாமே ஜாதி ஒழிப்பினுடைய மையத்திலிருந்து தான் பெரியார் அதை எல்லாமே பாக்குறாரு. பொண்ணுங்களுக்காக போற இந்த முதல் வீரர் அவர் தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சது பாரதிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் பெரியார் தான். மதம் வந்து ஒரு மனிதனை வந்து மிருகமாக்கும், ஜாதி வந்து ஒருத்தனை சாக்கடையாக்கும்ட்டு முழுசா நம்மன வர. கடவுளை மற மனிதனை பெரியார் ஒரு மனிதனைய போராடி, சமூக நீதி போராடி, பெண்ணுரிமை போராடி, சாதி ஒழிப்பு போராடி, பகுத்தறிவு போராடி, ஆதிக்க எதிர்ப்பு போராடி, அந்த போர்க்குணம் தான் நம்மையும் அவரையும் பிணைக்கிறது, இணைக்கிறது. 70 விழுக்காடு வந்து சாமி கும்பிடுறான், அதுல 69 விழுக்காடு தீவிரமா சாமி கும்பிடுறான். ஆனா அவன் பூரா தந்தை பெரியாரினுடைய இந்த கருத்துக்கள் தமிழினத்திற்கு மட்டும் சொந்தமானதல்ல, உலகம் முழுவதும் ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது. அனைத்து மக்களையும் விடுதலை செய்யக்கூடியது, அனைத்து மக்களையும் முற்போக்கு பாதையில முன்னிறுத்தக்கூடியது. புதுக்கோட்டையில் பெரியார் சிலை உடைக்கப்பட்ட சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கோவையில் பெரியார் சிலை மீது காவிசாயம் பூசப்பட்டு அவமதிக்கப்பட்ட விவகாரத்தில் கைதான இளைஞர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்துள்ளது. தந்தை பெரியாரின் சிலையை தகர்த்த காட்டுமிராண்டி கும்பல் தண்டிக்கப்படும் வரையில் ஓய மாட்டோம் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். பெரியார் ஸ்டாச்சூஸ் were vandalized in a day in சுந்தராபுரம் in கோயம்புத்தூர். இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், நான் இப்ப சொல்றேன் சார், ஒரே ஒரு பெரியார் சிலைக்கு காவி அடிச்சு பாருங்களேன், இப்போ இந்த தடவை போடுங்களேன், அதெல்லாம் நிகழாது. நீங்க நிகழ்த்துக்கலாம் பார்ப்போம், நீங்க நிகழ்த்துக்கலாம் தொட்டு பண்ண தொட்டு பார்ப்போம். அறிவாசன் தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 நாள் ஆண்டுதோறும் சமூக நீதி நாள் ஆக கொண்டாடுவது என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது.